உங்களை ஆசீர்வதிப்பார் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இருக்கும் இந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து உங்களோடு நான் தேவ செய்தியை கொண்டு வருகிறேன் தேவ பிரசன்னம் என அன்பானவர்களே தேவ பிரசன்னம் எவ்வளவு அருமையானது மேன்மையானது மகிமையானது ஸோ இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கணும் கவலைனால நிரம்பிடாதீங்க சந்தேக ஆவியினால நிரம்பிடாதீங்க துக்கத்தோடு இருந்துடாதீங்க எல்லாம் மாறும் மலையிலூயா தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதற்கு ஆண்டவரை பாடுகிற பாடல் பாடல் பாடிக்கொண்டே இருங்க சத்தமாய் பாடல் பாடுங்க தேவ செய்தியை கேளுங்க அநேக ஆசிர்வாதமான செய்திகளை ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார் கிங் ஆஃப் குளோரியில் அந்த செய்திகளை கேளுங்க நல்ல பாடல்களை பாடுங்க யூடியூப்பில் நம்முடைய ஒர்ஷிப் ஏராளமான ஒர்ஷிப் யூடியூப்பில் இருக்குது காலை நேரத்தில் அந்த ஒர்ஷிப்பை போட்டு கொஞ்ச நேரம் ஆராதனை செய்யுங்க தேவ செய்தியை கொஞ்சம் கேளுங்க நீங்களும் தனியாக ஜபம் பண்ணுங்க பாடுங்க சோர்வு கிடம் கொடுக்கக்கூடாது பிசாசு தேவ பிரசனத்தை உங்கள் மேலிருந்து அப்புறப்படுத்த அவன் விரும்புவான் ஆனால் தேவ பிரசனம் உங்கள் மேலிருந்து விலகாது தேவன் தம்முடைய பிரசன்னத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் இருதயத்தை பரிசு தாவினால் நிரப்பி இருக்கிறார் ஆண்டவருடைய ரட்சிப்பின் அந்த விசேஷித்த கிருபை அந்த நற்கந்தம் உங்களில் அது ஊற்றாய் அது பெருகி கொண்டே தான் இருக்கும் உங்கள் மனசை தான் பிசாசு கவலையை கொண்டு வந்து அந்த பிரசன்னத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து விடுவான் ஆண்டவரை நாம் துதிப்போம் ஆராதிப்போம் முதலாவதாக தேவ பிரசன்னத்தை குறித்த ஒரு அருமையான ஒரு வசனத்தை யாத்ராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினான்களே நாம் வாசிக்கின்றோம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்றார் மோசேயை பார்த்து ஆண்டு சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் நான் உனக்கு இலை தருவேன் பிரியமானவர்களே ஏன் என்ன நடந்தது ஆண்டவர் தான் இஸ்ரோவேல் சனங்களை நடத்தி கொண்டு வந்தார் சீனாய் மலையிலே மகிமையான அவருடைய பிரசன்னம் அக்னி மையம். அக்னியாய் எரிந்தது சீனாய் மலை அதிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாய் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே சிவந்த சமுத்திரம் பிளந்தது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் எகிப்தியர்களுக்கு இருளையும் கொடுத்து எகிப்தியரை அழித்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆகும்படியாய் சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது விடுதலையின் பயணம் எகிப்தியர்களுக்கு அது அழிவின் பயணம் தேவ பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருந்ததினால் அவர்கள் ஆசீர்வாதமாய் கரையேறினார்கள் தேவனுடைய சாபம் தேவனுடைய கோபாக்கியனை எகிப்தின் மேல் இருந்தபடியினால் அவர்கள் பிரேதங்கள் கரை ஒதுங்கினது தேவ பிரசன்னத்தினாலே நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மோசை நாற்பது நாள் தேவ சமூகத்தில் உபதேசத்தை நியாய பிரமாணத்தையும் பத்து கட்டளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது இஸ்ரவேல் சனங்கள் ஆர்வனிடத்தில் வந்து எங்களுக்கு முன்பாய் போகக்கூடிய தெய்வத்தை உண்டாக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் தான் அவர்களை நடத்தி கொண்டு வந்தது ஆண்டவர்தான் அவர்களை மூடி அவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை அப்படியே நிறைத்து இருந்தார் தேவ பிரசன்னம் அந்த ஜனங்களை நிரப்பி இருந்தது அவங்க சொன்னாங்க நாங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வத்தை எனக்கு உருவாக்கு அந்த தெய்வம் எங்களுக்கு முன்னாடி போகட்டும் என்றார்கள் ஆண்டவர் உள்ளம் உடைந்தார் நான் இனிமே இந்த ஜனங்களுக்கு முன்பாய் போக மாட்டேன் வணங்கா கழுத்துள்ள ஜனம் மோசே நீங்க போய் சுதந்திரித்துக்கொள் நான் வர மாட்டேன் சொன்னார் அப்போது மோசி ஆண்டோடைய சமூகத்தில் போராடுகிறார் இதை யாத்திராக முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்குல ஆண்டவர் சொல்றாரு நான் வரமாட்டேன் அப்பொழுது தான் மோசியை சொல்கிறார் ஆண்டவரே நீர் வரலன்னா என்ன இந்த ஜனங்களை மன்னிக்கலன்னா என் பேரை கிரிக்கி போட்டுடுங்க ஆண்டவரே நீங்கள் வராத ஒரு காணான் தேசம் எனக்கு என்னத்திற்கு நீங்கள் வழி நான் எங்கே போவேன் நீங்க எனக்கு திசை காட்டாமல் நான் எங்கே போவேன் மோசே கதறி அழுத பொழுது ஆண்டவர் மனம் இறங்கி சொல்றாரு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் நான் உனக்கு இலை பாருதலை கட்டளையிடுவேன் யாத்ராகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஒரு சில வசனத்தை வாசிக்கிறேன் முதலாவது வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் ரெண்டாவது வசனம் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூஷியனையும் துரத்தி விடுவேன் நீங்கள் போங்க நான் வரமாட்டேன் ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார் அதில் மிக வேதனையான ஒரு அனுபவம் ஏழாவது வசனம் மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசிரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசிரிப்பு கோடாரத்திற்கு போவார்கள் என கண்பானவர்கள் அதுவரை ஆசரிப்பு கோடாரம் இஸ்ரவேல் சனங்களுக்கு மத்தியில் இருந்தது ஆசரிப்பு கோரா கோடாரத்தை மையமாய் வைத்துதான் ஒவ்வொரு சேனை ஒவ்வொரு யூதா கோத்திரம் ரூபன் கோத்திரம் லேவி கோத்திரம் எல்லாரும் எங்கெங்க இருக்கணும்னு சொல்லி நிர்ணயம் பண்ணப்பட்டிருந்தது ஆசிரிப்பு கோடாரத்தை மையமாய் வைத்துதான் எல்லாம் செய்யப்பட்டது அதுதான் தேவ பிரசன்னம் எப்பொழுது ஆண்டவர் இந்த ஜனங்கள் மேல் கோபம் கொண்டாரோ ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லிட்டார் நான் இவர்கள் நடுவில் இருந்தால் இவர்களை அதம் பண்ணி போடுவேன் இந்த ஜனங்களுடைய பாவம் அக்கிரமம் மீறுதல் என் இருதயத்தை உடைக்கிறது உடனே மோசே ஆசிரிப்பு கூடாரத்தை மையத்தில் இருந்த ஆசிரிப்பு கூடாரத்தை தூரத்தில் கொண்டு போய் வைத்து விட்டான் அன்பான என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஆத்மாவில் நம்முடைய ஆத்மா நம்முடைய இருதயம் நம்முடைய மனதின் மையத்தில் தேவனை நாம் வைக்கலை அப்படின்னா அவர் தூரம் போயிடுவார் அவர் தூரம் போயிடுவார் மற்றதெல்லாம் உள்ள வந்துடும் சினிமா உள்ளே வந்துடும் அரசியல் உள்ளே வந்துடும் பலவிதமான பிரச்சனை உள்ளே வந்துடும் ஆசிரிப்பு கூடாரம் தூரத்தில் போயிடும் ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையா இருக்காது முதன்மையாக இருக்காது அது ஏதோ ஒரு கடமைக்காய் செய்ய வேண்டிய ஒரு காரியமாய் மாறிடும் ஆண்டவர் இந்த ஆராதனையில் ஒருவேளை நாம் செய்த குற்றமோ குறையோ ஆலயத்துக்கு வர முடியாமல் தூரத்தில் இருக்கிறோம் ஆலயத்துக்கு வர முடியாமல் தூரத்தில் நின்று சுவாமி உங்க பிரசனத்துக்கு என்னை கொண்டு வாங்கன்னு சொல்லிக்காத இருக்கிறோம் ஒருவேளை தேசத்தின் பாவங்கள் உலகத்தின் பாவங்கள் மெய்யான தெய்வத்தை ஆராதிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிற ஜனங்களை ஆண்டர் பக்கம் இன்னும் நாம் கொண்டு வராததினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட தேசம் ரட்சிக்கப்பட நாம் இன்னும் உபவாசித்து கதறாததினாலே ஆண்டவர் நம்மையும் ஆராதனைக்கு தூரம் கொண்டு போயிட்டாரோ பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் கதருவோ ஆண்டோரே உங்கள் ஆராதனை இயேசுவே நீர்தான் ஆராதனை பிதாவே நீர்தான் ஆராதனை நாயகன் உங்களை எங்களுடைய இருதயத்தின் மையத்தில் வைக்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருக்கு அல்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் அல்ல ஆண்டவருக்கு வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள் இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிறப்போம் மோசே அழுத கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் மோசே என் பிரசன்னம் உனக்கு முன்பாய் போகும் அந்த முப்பத்தி நான் முப்பத்தி மூன்று பதினான்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் இலை நிச்சயம் தேவ பிரசனத்தினாலே ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒரு சபை நிரப்பப்பட்டிருந்தால் இலை நிச்சயம் அது தேவனுடைய வாக்கு தத்துவம் அதனால்தான் தேவ பிரசனத்தினாலே நாம் நிரம்பி இருக்கணும் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் பண்ணணும் அந்நிய பாஷையில் பேசணும் ஆண்டவரை ஆடல் பாடல் மூலமாய் அவரை ஆராதிக்கணும் இன்றைக்கு ஆடுகிற ஆட்டம் அது தேவ பிரசனத்தை நம்மை விட்டு தூர கொண்டு போயிடும் அது அதுவல்ல தேவ பிரசனத்தில் தேவ மகிமையில் நிரம்பி பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை பாடி அவரை ஆடி அவருக்குள் மகிழணும் தேவ பிரசன நம்மை நிரப்பணும் நம்முடைய பாடல் நம்முடைய ஆடல் நம்முடைய பா ஸ்தோத்திரங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்கணும் அப்பொழுது இலை நிச்சயம் தேவனை துதித்துக் கொண்டேரு இலை பாருதல் நிச்சயம் தேவனை ஆராதித்துக் கொண்டேரு உன் வாழ்க்கையில இலை நிச்சயம் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் உன்னை எந்த இடத்தில் வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார் நீ சுதந்திரித்துக் கொள்வாய் பலவிதமான ஜனங்கள் அந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருந்தார்கள் ஆண்டர் சொல்றாரு அவங்களெல்லாம் நான் துரத்திடுவேன் குளவிகளை அனுப்பி நான் துரத்திடுவேன் ஓமை காட் தேவ பிரசனம் இலைப்பாறுதலை கொடுக்கும் அலே லூயா ஆண்டருடைய நாம மகிமைப்படட்டும் அடுத்து ஒரு அருமையான ஒரு வசனம் மிக அருமையான ஒரு வசனம் இந்த சமூகத்தின் தூதனானவர் நமக்கு முன்பாய் போகிற அந்த தூதன் தேவனே தன்னை தூதன் என்று அழைத்து கொள்கிறார் இயேசுவே நம்முடைய தூதன் பரலோக தூதன் தேவகுமாரன் மோசைக்கு முன்பாய் ஆண்டவர் ஒரு தூதன் என்று சொன்னாலும் ஆபிரகாவுக்கு முன்பாய் தூதனைப் போல காணப்பட்ட திருத்துவ நாயகன் ஆபரகமோடு பேசின தூதனானவர் தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து அல்லவா ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துல அந்த சமூகத்தின் தூதனானவர் ஏசையா அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் ஏசையா அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் தயவாய் குறித்து வைத்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை முடிந்தவுடன் இந்த வாரங்களில் இந்த வார்த்தைகளை நீங்கள் வசனங்களை திரும்ப திரும்ப வாசித்து தியானிக்கணும் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தை நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும் என்னுடைய தூதன் ஆண்டவராகிய தெய்வமே என்ன செய்கிறாரா நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படுகிறார் இயேசு உங்கள் நெருக்கத்தில் இயேசுவும் நெருக்கப்படுகிறார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார் தமது அன்பின் நிமித்தம் தேவன் தம்முடைய அன்பின் நிமித்தம் நம்ம மேலே பரிதாபம் கொள்வார் பரிதாபம் கொள்வார் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் அன்பானவர்களே ஆண்டவராகிய தெய்வம் நமக்காக நெருக்கப்படுகிற ஒரு ஆண்டவர் அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவர் பிரதான ஆச்சாரியனாய் தேவ சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார் விண்ணப்பம் பண்ணுகிறார் பிதாமி விண்ணப்பம் பண்ணுகிறார் நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தன் அந்த தூதனானவர் இயேசு கிறிஸ்து அவர் சமூகம் நமக்கு முன்பாய் போனால் அவருடைய பிரசனத்தில் நம்ம நிரம்பி இருந்தால் அவர் நமக்கு ஆறுதல் செய்வார் தேவ பிரசன்னம் உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும் ஆகவே தான் தேவ பிரசன்னத்தில் ஒரு தேவ பிள்ளை நிரம்பி இருக்கணும் பாஸ்டர் எனக்கு சமாதானம் இல்லை எப்பக்கத்திலும் நெருக்கம் எப்பக்கத்திலும் பிரச்சனை நான் கவலைப்படுகிறேன் துக்கப்படுகிறேன் ஆமாம் அது மனுஷனுடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் நாம் கவலை வரதான் செய்யும் துக்கம் வரதான் செய்யும் சோர்வு வரதான் செய்யும் ஆனால் உனக்கென்று ஒரு தேவதூதன் ஒரு தேவன் ஒரு பரிசுத்த ஆவியானவர் தேவ இருக்கிறார் அவருடைய பிரசனத்தில் போங்க அவர் பாதத்தில் கண்ணீரை சிந்துங்க அவரை நோக்கி ஆராதனை செய்யுங்க அப்பா என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க அவர் உங்களை உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார் உங்களை ரட்சிப்பார் உங்கள் மேல் பரிதாபம் கொள்வார் உங்களை ஒரு மெய்ப்பனை போல அவர் சுமப்பார் நடத்துவார் நீரூற்றுகள் அருகே கொண்டு போவார் பசும்புல் மேய்ச்சலை நீங்கள் கண்டடைய செய்வார் தேவ பிரசனம்தான் நம்மை சரியான பாதையில் நடத்தும் தேவ பிரசனம் இருந்தாலே நீங்கள் சரியான பாதையில் போயிடுவீங்க எனக்கு ஆண்டவர் பேசலையே ஆண்டவர் என என்னோடு கூட இடைப்படலையே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே கவலை வேண்டாம் தேவ பிரசனத்துக்கு போங்க தீர்க்கதரிசியை தேட வேண்டாம் தேவ பிரசன்னத்துக்கு போங்க யாராவது எனக்கு வழிகாட்டுவாங்களா அவசியம் இல்லை பிரியமானவர்களே பாஸ்டர் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாரு பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு சில நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிற ஆலோசனை உங்களால் சில காரியங்களை நிர்ணயிக்க முடியாவிட்டால் தேவ ஊழியரிடத்தில் வரன் அதற்காக தான் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார் அதற்காக தான் நாங்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் செபித்து வசனங்களை ஆராய்ந்து ஆவியில் நிரம்பி தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஞானம் தேவனுடைய அறிவை பெற்று நிற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அதே அக்கிருபை அதே ஆலோசனை அதே அபிஷேகம் தேவ பிரசன்னம் கொடுக்கும் தேவ பிரசன்னம் கொடுக்கும் பெரியமானவர்களே கண்ணீரோடு தேவனினை ஆராதித்தால் அந்த தேவ பிரசன்னம் உன்னை செவ்வையான பாதையில் நடத்தும் தேவன் தாமே உனக்கு மேய்ப்பனாய் மாறுவார் உனக்காக பரிதாபம் கொள்ளுவார் உனக்காக பரிதாபம் கொள்ளுவார் ஆண்டருடைய பாதத்தில் கணக்கற்ற பாடல்கள் கணக்கற்ற அபிஷேகிக்கப்பட்ட பாடல்கள் இருக்கிறது பாடுங்க உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டையா யார் வேண்டும் நாதா தானே ஐயா எனக்கு வழிகாட்டும் ஆண்டவரையும் சொல்லி அவர் சமூகத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது அவர் உங்களை நடத்துகிறார் ஏசை அறுபத்தி மூன்று பதினொன்று சொல்லுகிறது ஆகிலும் அவர் பூர்வ நாட்களிலும் மோசையையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார் ஆனாலும் அவர்களை தமது மந்தையின் மெய்ப்பனை போல சமுத்திரத்திலிருந்து ஏறி பண்ணி ஏறி வர பண்ணினவர் இப்பொழுது எங்கே கேட்குறாங்க ஆண்டவரே மோசையை நடத்தி நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி நீங்க இப்ப நீங்க எங்கே அவர் அங்கே தான் இருக்கிறார் ஆராதனை செய் அவர் சமூகத்தை தேடு அவர் பிரசனத்தை தேடு அவர் அங்கே தான் இருக்கிறார் அவர் உன் வீட்டில் தான் இருக்கிறார் அவர் உன் கூட தான் இருக்கிறார் அவருடைய பிரசனத்தை தேடு மகளே அவர் உன்னை சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணுகிற மெய்ப்பெண் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிற மெய்ப்பெண் சாபத்திலிருந்து ஏற பண்ணுகிற மெய்ப்பெண் வறுமையிலிருந்து ஏற பண்ணுகிற மெய்ப்பெண் வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிற மெய்ப்பெண் எங்கே அந்த மெய்ப்பெண் எங்கே மோசையோடு இருந்த மெய்ப்பெண் எங்கே உன் அருகில் இருக்கிறார் ஆராதனை செய் அவர் சமூகத்தை தேடு அப்பா உங்கள் பிரசனம் எனக்கு வேணும் அப்பா உங்களுடைய பிரசனம் வேணும் தனிமையா இருக்கிறேன் குடும்பம் கூட இல்லை பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களோ தெரியல ஆண்டவரே மனைவி இல்லட்ட புருஷன் இல்லட்ட தாய் தகப்பன் எப்படி இருக்கிறாங்களோ தெரியல அவர் பிரசனத்தை தேடு அவர் உன்னை மேலே ஏறி வர பண்ணுவார் உன்னை குழியிலிருந்து மேலே தூக்கி எடுப்பார் தேவ பிரசன்னம் அதை செய்யும் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் நடுவில் தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் பொய்யத்தினால் நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திரத்தில் நடக்கிறதை போல அவர்களை இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் இருந்து நடக்க பண்ணினவர் எங்கே எங்கே உன் அருகில் தான் இருக்கிறார் மோசையை போல உன்னை இடராமல் நடக்க பண்ணுவார் ஏன் எடறணும் வாழ்க்கையில் வாலிபனே ஏன் எடறணும் ஏன் வழி தெரியாமல் கலங்கணும் ஏன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படணும் ஆண்டவர் உன்னை நடத்துவார் அவர் பிரசன்னத்தை அவர் பிரசன்னத்தை பெற்றுக்கொள் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் எனக்கு வேலை இல்லை நான் நல்லா படிச்சிருக்கிறேன் சரியான வேலை இல்லை நான் நல்லா படிச்சிருக்கிறேன் நல்லா தான் வேலை செய்கிறேன் எனக்கு நல்ல முன்னேற்றம் இல்லை ஏன் கலங்குகிறாய் அவர் பிரசன்னத்தை பிடித்துக்கொள் உன்னை யோசிப்பை போல் அவர் மேலே கொண்டு வருவார் தானியலை போல மேலே கொண்டு வருவார் தாவியதைப் போல உனக்கு நித்திய கிருபை கொடுப்பார் உன் வாழ்க்கையை மாற்றப்போவது தேவ பிரசன்னம் தேவ பிரசனம் உன் மேல இறங்க இறங்க உன்னை தேவனுக்கு பிரியமான மகளாய் உன்னுடைய கண் உன்னுடைய வார்த்தை உன்னுடைய செபி உன்னுடைய இருதயம் உன்னுடைய சிந்தனை உன்னுடைய செயல்பாடு எல்லாம் மாறும் மாட்டே இடறுதல் உனக்கு இல்லை சாபம் உனக்கு இல்லை எல்லா பிரச்சனைகள் போயிடும் போயிடும் மலை போல துன்பம் வந்தாலும் பனி போல அது மறைஞ்சிடும் ஆண்டவர் சொல்றாரு என் பிரசன்னம் அந்த மோசையோடு இருந்தவர் எங்கே உன் கூட உன் அருகில் உன் கூட உன் சோப்பாவில் உன் கூட உட்கார்ந்து இருக்கிறார் அவரை கூப்பிடு அவருக்கு நேரத்தை செலுபடி அவர் முகத்தை பார் அவர் முகத்தை பார்த்து அப்பான் அவரை கூப்பிடு ஏசு போதும் என்று சொல் அவருடைய பிரசனத்தில் நிரம்பு ஜபிக்க தெரியுதோ தெரியல எனக்கே நல்லா ஜபிக்க தெரியாது நல்லா ஜபெல்லாம் பண்ண தெரியாது எனக்கு அவர் பிரசன்னத்தில் போய் ஆண்டவரை துதிப்பது அவரை பாடுவது அவரை ஆராதிப்பது அதுதான் என்னுடைய சேபம் அதுதான் என்னுடைய சேபம் தேசத்திற்காக ஜபிப்பது உலகத்துக்காக ஜபிப்பது மனுஷங்களுக்காக ஜபிப்பது இதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் பிரசன்னத்தில் அவரை ஆராதிப்பது அவரை துதிப்பது அவரை பாடுவது அவர் எல்லாவற்றையும் மனதில் இருக்கிற விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார் சபையை ஆசீர்வதிக்கிற இரு விருப்பம் ஆசிர்வதிப்பார் ஜனங்களை ஆசிர்வதிப்பார் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே இந்த சபையில் என்னை ஒரு ஊழியனாய் வைத்திருக்கிறார் ஆண்டவரே மோச ஆண்டவரே மோச இருந்த பொழுது ஜனங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்தீர் அதே போல என் ஜனங்களுடைய தேவையை சந்தியும் தாவீதின் நாட்களிலும் சாலமோன் நாட்களிலும் ஜனங்கள் சந்தோஷமா இருந்தாங்க அவரவர் தங்கள் அத்திமரத்தின் கீழும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் கீழும் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள் நமக்கு இல்லை நமக்கு எதிரானி இல்லை ஆலயத்தை கட்டுவோம் என்று சாலமோன் ஆலயத்தை கட்டினான் அதை போல அண்டுவரே நானுமை ஆராதிப்பேன் உம்முடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மேலே இறங்கணும் தான் கிங் ஆஃப் குளோரியில் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க தேவ பிரசன்னம் ஒவ்வொரு ஆராதனையில் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு செல் குரூப்பில் தேவ பிரசன்னம் அந்த தேவ பிரசன்னத்தை கொண்டு வாங்க கசப்பு வெறுப்புகளை அல்ல தேவ பிரசன்னத்தை கொண்டு வாங்க ஹலே லூயா ஒவ்வொரு பிரேயர் ஆர்மியில் தேவ பிரசன்னம் அந்த தேவ பிரசன்னம் வரும்பொழுது கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்குவார் ஹலே லூயா பதினான்காவது வசனம் ஏசை அறுபத்தி மூன்று பதினான்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் பள்ளத்தாக்களை போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல இளைப்பார பண்ணினார் இப்படி தேவரீர் உமக்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி நமது ஜனத்தை நடத்தினீர் கர்த்தருடைய ஆவியானவர் பள்ளத்தாக்கில் இறங்கி இருக்கிற அந்த மிருக ஜீவன்களை இலைப்பார பண்ணுவதைப் போல பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுதே செழிப்பான இடம் அங்கே நிச்சயமாய் ஒரு ஆறு ஓடும் இல்லாவிட்டால் ஒரு குளம் இருக்கும் அதை சுற்றி செழிப்பான பசுமையான செடிகள் புற்கள் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த 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 அது ஒரு நிழல் நிறைந்த இடமா இருக்கும் அந்த ஆடு மாடுகள் அந்த இடத்துல இலைப்பாரும் அந்த மத்தியான நேரம் வந்து அவைகள் புல் மேய்ந்து விட்டு வந்து அந்த தண்ணீரை பருகிவிட்டு அந்த அருகில் அப்படியே இலைப்பாடு அதுக்கு கவலையே இல்லை மெய்ப்பென் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறான் நல்ல மெய்ப்பென் என் ஆண்டவர் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிற மக்களை இலைப்பார பண்ணுவார் இந்த காலம் இப்படி இருக்குன்னு சொல்லி இது கொஞ்ச காலம் உன்னை இலை பாறை பண்ணுவார் அவரை பாடு ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சமூகம் எனக்கு எவ்வளவு இன்பம் அப்பா அவர் உன்னை இலை பண்ணுவார் இந்த செய்தியை கேட்க கேட்கவே இலை பாறுதல் உனக்கு வரும் உன் குடும்பத்தை அவர் தன் கரத்தில் வைத்திருக்கிறார் ஏன் கலங்குகிறாய் உன் எதிர்காலத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்துடு உன் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கட்டும் ஏன் கலங்குகிறாய் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று சொன்னவர் உண்மை உள்ளவர் ஜீவன் உள்ளவர் ஐந்து டாலருக்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம் ஐந்து மில்லியனுக்காக நீ கவலைப்பட வேண்டாம் அவர் அவருடைய தேவை அவர் அவருடைய பிரயாசம் அவர் அவருடைய பாடுகளை தேவன் அறிந்திருக்கிறார் உனக்கு என்ன செய்யணும் அதை செய்வார் இலைப்பாரு அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை துதியுங்க ஆண்டவரே நம்முடைய பிரசனத்தினால் என்னை நிரப்பும் ஐயா உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரை நிறப்பட்டு ஆண்டவரே வேலை இல்லைன்னு அழுகுறோம் சமாதானம் இல்லைன்னு அழுகுறோம் ஐஸ்வர்யம் இல்லை என்று அழுகிறோம் வாழ்க்கை நல்லா இல்லைன்னு அழுகிறோம் சரியான வேலை இல்லை என்று அழுகிறோம் ஐயோ மரண இருள் என்று அருகிறோம் இதை எல்லாவற்றையும் சீர்படுத்த போவது உங்க பிரசன்னம் தானே அப்பா உங்க பிரசன்தானே அப்பா மோசியைக்கு அது தெரிந்திருந்ததாண்டவரே உங்க பிரசனா காணான் தேசத்தில் நாங்கள் அழிந்து போவோம் உங்க பிரச்சன இல்லாமல் வருகிற எந்த ஆசிர்வாதமும் நிரந்தரம் அல்ல உங்க பிரசனம் ஆண்டவரே எல்லா இடத்திலும் எங்களை பாதுகாப்பது எங்களை பராமரிப்பது எங்களை ஆசீர்வதிப்பது நாங்கள் நினைப்பதற்கு மேலா எண்ணுவதற்கு மேலாய் எங்கள் யோசனைக்கு மேலா எங்களை ஆசீர்வதிப்பது உங்கள் பிரசன்னம் அந்த பிரசன்னம் எங்களை நிறப்பட்டு என்னை நிறப்பட்டு சபையை நிறப்பட்டு எங்கள் வாலிபர்களை பிரசன்னத்தினால் நிரப்பும் அப்பொழுதுதான் யோசேப்பு உருவாவார்கள் அப்பொழுதுதான் தானியல் உருவாவார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவரை தாவீது உருவாகுவார்கள் அப்பொழுதுதான் எலியா எலிசாக்கள் உருவாவார்கள் அப்பா அவியானனுடைய சத்தத்தை தேவனே உம்முடைய பரிசுத்தமான ஆலோசனையை உம்முடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளட்டும் உங்கள் பிரசன்னும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும் ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளாய் ஒவ்வொரு சகோதரிக்குள்ளாய் எங்கள் சிறு பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டுமுறை சாமு நிரப்பின அந்த பிரசன்னும் எங்கள் பிள்ளைகளை நிரப்புவதாக எங்களை நிரப்பும் எங்கள் சபையை பிரசன்னத்தினால் நிரப்பும் உங்க பிரசன்னம் ஒவ்வொருவருக்கும் முன்பாய் கடந்து செல்லட்டு ராஜா யாரெல்லாம் பின்மாற்றம் அடைந்தார்களோ இப்பொழுது சீரடையட்டும் மனதில் இருக்கிற தவறான எண்ணங்கள் சிந்தனைகளை சுட்டரித்து அவர் அவரை உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் வல்லமையினால் நிரப்பும் அபிஷேகத்தினால் நிரப்பும் தேவ பிரசனம் பிள்ளைகளை ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்தை நிரப்பும் பரிசுத்தம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் வரட்டும் ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் வரட்டும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தின் ஆளு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படட்டும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்து ஆசீர்வதியும் யாரெல்லாம் விண்ணப்பங்களோடு நிற்கிறார்களோ என் தகப்பனே என் ராஜாவே தேவ ஜனங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா குமாரனில் மகிமைப்படும்படி அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொருவருக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவை கொடும் இதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே நம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் மூலமாய் பார்க்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன் வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேசம் இறங்குவதாக ஆண்டு ஆசீர்வாதம் இறங்கட்டும் கோவிட் நைன்டீன் உடைய தாக்குதல் உலகத்தை விட்டு விலகட்டும் நீ சமாதானத்தை இறங்கட்டும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கிருபை கோப்பு கொடுக்கிறேன் ாமத்தில் அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் புளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக